ஒரு ஊர்ல சாரதா அனுன்னு அத்தை மருமக இருந்தாங்க. அனுவோட கணவன் ரமேஷ் ஒரு மெக்கானிக். அவை எப்பவும் காரை ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பான், வீட்டுக்கு கூட சரியாவே வரமாட்டான். இதனாலேயே அனுவும் சாரதாவும் ரமேஷுக்கு சாப்பாட கேரியர்ல கட்டி கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க ஏழை குடும்பன்றதுனால ரமேஷ் அவன் வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா வீட்டில் இருந்த தான் மனைவி அனு, அப்புறம் அவங்க அம்மா சாரதா, இவங்க மனசுலலாம் என்ன கஷ்டம் இருக்குன்றதே அவன் புரிஞ்சிக்கல. ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த அனு ரமேஷை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏங்க, இப்படி தினமும் மெக்கானிக் ஷெட்லயே இருந்தா எப்படிங்க வீட்டுக்கு வரணும்னு எண்ணமே இல்லையா? உங்களுக்காக நானும் அத்தையும் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? வாரத்துல ஒரு நாள் வீட்டுக்கு வரீங்க, அதுவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடுறீங்க, இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? என்ன என்ன பண்ண சொல்ற அனு, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. வீட்டுக்கு வரணும்னு, உங்க கையால சாப்பாடு சாப்பிடணும்னு, அம்மா கூட உட்காந்து பேசணும்னு இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் செய்யற இந்த தொழிலை விட்டுட்டா மறுபடியும் எனக்கு வேற வேலை கிடைக்காது. இந்த ஷெட்டை ரொம்ப செலவு பண்ணி வாங்கியிருக்கேன், இதுக்கு நிறைய கடன்லாம் வாங்கியிருக்கேன். அந்த கடனை அடைக்க வேணாமா? வீட்டில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்க வேணாமா? அதுக்குன்னு இப்படியே இந்த மெக்கானிக் ஷெட்லேயே இருந்துட்டா எப்படிங்க? நீங்கள் இத்தனை காரை ரிப்பேர் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு நாளாவது என்னையும் அத்தையும் இந்த மாதிரி காரில் உட்கார வச்சுட்டு சுற்றி காமிச்சிருக்கீங்களா? இல்லை தானே, டெய்லி நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது என்கிட்ட ஆசையாக பேசியிருக்கீங்களா? இல்லை தானே, இப்படியே எத்தனை நாள் தான் இருப்பீங்க? அனு இப்படி வருத்தப்பட்டு சொன்னான். ரமேஷ் தான் மனைவி அழுவுறதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். என்னை மன்னிச்சுக்கோ அனு, நான் உங்களை கண்டுக்கிறது இல்லை தான், ஆனால் எனக்குன்னு உதவ யார் இருக்கா சொல்லு. நான் இங்கே கஷ்டப்பட்டதான் நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு உங்கள் சந்தோஷம் தானே முக்கியம், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அனு. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் நினச்சிட்டா சரியாயிடுமா? நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும்ல, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லைங்க. நான் கிளம்புறேன். அனு எங்கே போகிற? ஒரு நிமிஷம் இரு அனு, கொஞ்சம் என் கூட பேசு அனு. ரமேஷ் இப்படி எவ்வளோ சொல்லியும் கேட்காம அனு கிளம்பிட்டதால ரமேஷ் அவளை பின்தொடர்ந்தான். அந்த நேரம் ஏதோ ஒரு பொருள் அவன் காலில் பட்டதும் தவறி கீழே விழுந்துட்டான். ரமேஷோட தலையில கண்ணில் காயமாயிடுச்சு. கணவன் இப்படி கீழே விழுந்ததை பார்த்து ஓடி ஓடி கிட்ட வந்தா அனு ரமேஷை பார்த்து பதறி போயிட்டா. தலையிலேருந்து நிறைய ரத்தம் வந்ததால ரமேஷ் மயங்கி வீழ்ந்து கிடந்தான். உடனே ரமேஷை அனு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா. சாரதாக்கு விஷயத்தை சொன்னான். சாரதாவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஐயோ, என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சே கடவுளே, நான் என் பையனை இப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்லை கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து கடவுளே. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, நான் கோவப்பட்டதால தான் அவர் என் பின்னாடியே வந்தாங்க, கால் தடுக்கி விழுந்துட்டாங்க. அவருக்கு இந்த மாதிரி என்னாலதான் ஆச்சு அத்தை? அந்த கடவுள் எழுதின தலையெழுத்துக்கு நீ என்னமா பண்ணுவ? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவனுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சாரதாவும் அனுவும் இப்படி பேசிட்டு இருக்கிறப்பவே அங்கே டாக்டர் வந்தார். அனு தன் கணவனுக்கு எப்படி இருக்குன்னு டாக்டரை கேட்டா. சாரிம்மா, உன் கணவனுக்கு கண் பார்வை போயிடுச்சு, அவருக்கு கண்ணில் ரொம்ப அடிபட்டதால கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ கடவுளே, என் குழந்தையை இப்படி பண்ணிட்டியே கடவுளே. அனுவும் தன் அத்தை சாரதா கிட்ட வருத்தத்தோடு அழுதா. ரமேஷோட நிலைமைய நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரமேஷை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கண் பார்வை இல்லாம ரமேஷ் ரொம்ப வருத்தத்தோட இருந்தான். ரமேஷ் அழறத பார்த்த அனுவும் சாரதாவும் தாங்களும் அழுதாங்க. ஏங்க, நீங்க அழக்கூடாதுங்க, உங்க தலையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, நீங்க இந்த மாதிரி அழுதா அப்புறம் தலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க அழுதுட்டே இருந்தா அத்தையால கூட அதை தாங்கிக்க முடியாதுங்க, அழாதீங்க. நான் அழுறது என் நிலைமையை நினச்சி இல்லை அனு, உங்களை நினச்சி தான். இப்போ எனக்கு கண்ணும் தெரியல, நான் இனி எந்த வேலைக்கு போகிறது? இத்தனை நாள் உங்களை நான் நல்லா கவனிச்சிட்டு இருந்தேன், இனிமே நான் எப்படி உங்களை பார்த்துப்பேன்? உங்களுக்காக காசு கூட சேர்த்து வைக்கல, வெறும் அந்த மெக்கானிக் ஷெட்டு தான், அதில் பழுதடைஞ்ச காருங்க, வேற ஒன்றும் இல்லை அதில். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அனு. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, உங்க கிட்ட இருந்த பழைய காருங்க போதும், அதை வச்சு நானும் அத்தையும் என்ன பண்றோம்னு பாருங்க, அதுதான் நமக்கு இப்ப கை கொடுக்க போகுதுங்க. அதெல்லாம் வித்துலாமாமா? வேணாத்த, அதை மட்டும் செய்யக்கூடாது, நான் என்ன பண்ணோம்னு சொல்றேன் வாங்க. அனு தான் அத்தை சாரதாவை ஷெட்டுக்கு கூட்டிட்டு போனான். அந்த ஷெட்ல இருந்த பழைய காருங்களை ரெனோவேட் பண்ணான். அந்த காரை ஒரு புத்தம் புதிய காரா மாத்தனா அனு.
அத்தையும் மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மெக்கானிக் ஷெட்டை சுத்தம் பண்ணி புதுசாக மாத்தினாங்க. அந்த ஷெட் இருந்த இடத்துலயே ஒரு டிஃபன் கடையை கூட திறந்தாங்க. அது மட்டும் இல்லை, பழைய காருங்களை புதுசாக மாற்றி அதில் மொபைல் கேன்டீனும் வச்சாங்க. அத்தை, நம்ம இதே மாதிரி கடையை பார்த்துக்கலாம். நான் அந்த மொபைல் கேன்டீனை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே சமைச்ச சாப்பாடை அந்த காரில் எடுத்துகிட்டு போய் ஜனங்க அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்கிறேன். அப்போ அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல. இங்கே டிஃபன் கடையிலையும் காசு வரும், அங்கே மொபைல் கேன்டீன்லேயும் காசு வரும். நம்மளுக்கு நல்ல லாபம் வரும் அத்தை. இந்த அத்தை மருமக யோசனை நல்லா வேலை செஞ்சுது. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சாரதாக்கு மருமக செய்கிற வேலையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. நல்ல வேலை பார்த்தம்மா அனு, உன்னோட சாமர்த்தியத்தால் இந்த வேலையை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஆனால் அவனை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் அத்தை. டாக்டர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கு கண்ணு கிடைச்சிருச்சான். ஆப்ரேஷன் பண்ணால் கண் பார்வை வந்துடும்னு சொன்னாங்க. நல்ல வார்த்தை சொன்னாம்மா. சீக்கிரம் அந்த வேலையை பார்க்கலாம் வாமா. அனுவும் சாரதாவும் ரமேஷை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர் ரமேஷ்க்கு ஆப்ரேஷன் பண்ணார். ரமேஷ்க்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. ரமேஷை பார்த்து அனுவுக்கும் சாரதாக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பத்துலேருந்து ரமேஷ் மொபைல் கேன்டீனை பார்த்துட்டு வந்தான். அனுவும் சாரதாவும் டிஃபன் சென்டரை பார்த்துக்கிட்டாங்க. இப்படி அந்த குடும்பத்தில் இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ரமேஷ் அவனை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு தான் குடும்பத்தையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான். ஒரு ஊரில் ரமேஷ் அனுன்னு கணவன் மனைவி இருந்தாங்க. ரமேஷோட அம்மா சாரதா. அந்த ஊரில் சாரதாமுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. அவங்களுக்கு வீட்டில் விதவிதமான சமையல் செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும். மருமக அனு கூட அத்தையோட சேர்ந்து வீட்டில் சந்தோஷமாக விதவிதமான சமையல் செய்வா. ஒரு நாள் ரமேஷ் சொன்னான், அம்மா எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல, விவசாயத்தில் வருமானமே இல்லைம்மா. அப்பனா ஒரு வேலை செய்ப்பா, அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துரு. நான் உனக்காக அவர்கிட்ட வேலைக்கு பேசி வச்சிருக்கேன். நீ போய் அவர்கிட்ட பேசினா போதும். பஞ்சாயத்து தலைவர்கிட்டயா? அவர் கொடுக்குற வேலையை பண்ணால் உடம்பு பாழாதான் போகும். அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாம் வேலை ரொம்ப கஷ்டம்னு விட்டுடுறாங்க. நீ என்னடனா அவர்கிட்ட வேலைக்கு சேருன்ற? டேய் வருத்தப்படாதடா, எந்த வேலையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காக நீ வருத்தப்பட்டா எப்படி, என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வேலைக்கு போய் தானே ஆகணும். அதுக்கு தான் நான் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட போய் வேலையில் சேர்ந்துடு, சரியா? சரி செய்கிறம்மா, இல்லைனா நீ என்ன விடவா போற? அதுதான் என்னோட பையன். அம்மாடி அவனுக்கு சுட சுட சாப்பாடு போடுமா? போப்பா, மருமக சாப்பாடு போடு. போப்பா போய் சாப்பிடு. ரமேஷ் சாப்பிட உட்கார்ந்தான். அனு தான் கணவன் மௌனமா இருக்கிறத பார்த்து மெதுவா அவ மனசுல இருந்த கேள்வியே கேட்டா. இப்படி கஷ்டப்படுறத விட்டுட்டு நீங்களே ஏதாவது சொந்தமா தொழில் செய்யலாம் இல்லங்க? செய்யலான் தான் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேலை பண்ணுறதுன்னு தான் தெரியல. எனக்குன்னு ஒரு கைத்தொழிலும் இல்லை. நான் எப்போவுமே யார் கிழியாவது வேலை பார்த்து தான் பழக்கம். அதுதான் எதுவுமே யோசனை வர மாட்டேந்து. அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நீங்கள் அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வேலையில் சேருங்க. அங்கேயே இருந்து அவர் என்ன வியாபாரம் செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு, இதெல்லாத்தையும் கவனிங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச வியாபாரத்தை பண்ணுறதுக்கு தயாராகுங்க, சரியா? ஏ, இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கே. சரி அப்போ அதையே பண்ணுறேன். நாளைக்கே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சேர்றேன். மறுநாள் காலையிலேயே ரமேஷ் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்றான். தலைவருக்கும் ரமேஷை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருப்பா, என்கிட்ட உடம்பை நல்லா தெம்பாக வச்சுட்டு வேலை பார்க்கணும். எந்த சின்ன தவறு நடந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பார்த்து நடந்துக்கோ. சரிங்க தலைவரே, இன்னைக்கு நான் என்ன வேலை பண்ணணும்? தினம் தினம் இங்கே நிறைய மூட்டைகள் வரும். அந்த மூட்டைகளை தூக்கிட்டு நீ வீட்டில் வைக்கணும், சரியா? மூட்டை தூக்கணுமா? அப்படின்னா தினம் எத்தனை மூட்டை தூக்க வேண்டியது இருக்கும்? ஒரு 500 மூட்டை வரைக்கும் தூக்க வேண்டியது இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட ஆகலாம். சரிங்க தலைவரே, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். எனக்கு வேலை கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் போயிட்டு வா. ரமேஷ் தலைவர் சொன்னதை கேட்டு பயந்து போயிட்டான். விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் தான் மனைவி கிட்ட சொல்லி அழுதான். தினம் 500 மூட்டை தூக்க சொல்றாரு, என்னால் முடியாது, என் இடுப்பு உடஞ்சிரும்.
நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால முடியாது. இப்படி சொன்னா எப்படிங்க? அத்தை உங்க மேல கோவப்படுவாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து அத்தை கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுங்க. அப்ப அத்தை உங்க பேச்ச கேட்பாங்கல்ல? இப்படி எந்த வேலையும் பார்க்காமயே பயந்துட்டு இருந்தா எப்படிங்க? அவங்க உங்க மேல ரொம்ப கோவப்படுவாங்க. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். ரமேஷ் தான் மனைவி சொன்ன மாதிரியே தலைவர்கிட்ட போய் மூட்டை தூக்குற வேலையை பார்த்தான். அன்னைக்கு முழுக்க அந்த வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தான். ரமேஷ் இவ்வளோ சோர்வா இருக்கிறத பார்த்து சாரதாக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னடாச்சு உனக்கு? பார்க்க ரொம்ப களைப்பா இருக்க, என்னடாச்சு உனக்கு? என்னால முடியலம்மா, அந்த மூட்டை தூக்குற வேலைய என்னால இனிமே பார்க்க முடியாது. தயவு செஞ்சு அந்த வேலையை இனிமே என்ன செய்ய சொல்லாதம்மா, என்னால முடியவே இல்ல. சரிடா, நீ அந்த வேலை பார்க்க வேணாம். உனக்கு கஷ்டம் கொடுக்கற வேலையை நீ பார்க்கவே வேண்டாம். அம்மா அம்மா, எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுது. நான் வேலை செய்யற இடத்துல ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. அவங்க ஆம்லெட் பண்ணி வேலை செய்யற இடத்துக்கு வந்து வித்தாங்க. அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி வேலை பண்ணா எப்படிமா இருக்கும்? ஐயோ, இப்பதான் நீங்க கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. நீங்க சொன்ன வியாபாரத்தை பண்ணா நல்லா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அதை நம்ம வீட்டுக்கிட்ட பண்ணா பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நம்ம ஆம்லெட்டை சாப்பிட்றதுக்கு வருவாங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா நிறைய கூட்டம் வர இடத்துல செய்யணும்ல, நம்ம வீட்டுக்கிட்ட எப்படி? அத்தை, வெளியிலன்னா நம்ம காசு செலவு பண்ணி வாடகைக்கு இடம் பார்க்கணும். ஆனா இங்கன்னா நம்ம இடத்துக்கு காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல கம்மி செலவுல வேலைய ஆரம்பிப்போம். அதுதான் நல்ல ஐடியா அத்தை. இது நல்ல ஐடியா தான் அனு. அப்பா ரமேஷ், நம்ம அந்த ஆம்லெட் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் வா, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் ஆம்லெட் போடுறேங்க, நீங்க அதை உட்காந்து வித்தா போறோங்க. வரவங்களுக்குலாம் ஆம்லெட் கொடுத்துட்டே இருங்க, அவங்க கிட்ட காசு வாங்கிக்கோங்க. சரியா? சரி அனு, நம்ம இந்த ஆம்லெட் வியாபாரத்தை நாளைக்கு ஆரம்பிப்போம். இப்படி சொல்லி ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மறுநாள் காலையில அவங்க யோசிச்சபடியே அந்த ஆம்லெட் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. முதல்ல கொஞ்சம் பேர் தான் அங்க வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அனு செஞ்ச ஆம்லெட் ரொம்ப ருசியா இருந்ததால அங்க நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சது. பாரு ரமேஷ், எவ்வளோ சீக்கிரமா நம்ம ஆம்லெட் வியாபாரத்தில் நல்ல லாபம் வருதுல்ல. ஆமாம்மா அனு, உன்னோட உதவி இல்லாம நம்ம இவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நம்ம இந்த ஆம்லெட் வியாபாரத்தை இன்னும் டெவலப் பண்ணணும். டோர் டெலிவரி கூட பண்ணலாம் அத்தை. அவர் போய் டோர் டெலிவரி பண்ணிட்டு வருவாரு, அப்ப நம்மளுக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். ஆமாம்மா, இது ரொம்ப நல்ல யோசனை. நான் ரெடி. அப்புறம் என்னப்பா, நாளிலிருந்தே இந்த டோர் டெலிவரியை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்படி அனுவும் ரமேஷும் நல்ல நல்ல ஐடியாங்கெல்லாம் பண்ணி அந்த ஆம்லெட் வியாபாரத்தை லாபகரமாக மாற்றினாங்க. நல்ல சம்பாரிச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க.